எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதான் இயேசுவின் ஆட்சி. ஆயிரம் வருடம், ஆயிரமாவது வருடம் முடிவிலே சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் வந்து ப்ளூ பிரிண்ட். நான் சொல்றதெல்லாம் ஆயிர வருட முடிவிலே அவன் கொஞ்ச காலம் விடுதலை ஆவான். விடுதலை ஆன உடனே பூமியில வந்து இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களில் ஒரு துரளான ஜனத்தை, ஒரு பெருங்கூட்டம் ஜனத்தை, கடற்கரை மணலத்தனையான ஜனத்தை வஞ்சிப்பான். மறுபடியும் அதுல ஒரு பெரிய கூட்டம் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. ஆயிர வருஷம் முடியல. அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு காலம் என்று சொல்லப்படல. அவன் வந்து ஒரு பெருந்திரள் கூட்டத்தை வஞ்சிப்பான். இதுல நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லவா, அவன் யாரை வஞ்சிப்பான் என்றால் பூமியில் குடிமக்களாய் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களைத்தான் வஞ்சிக்க முடியும். ஆளுமை செய்யற உங்களையும் எங்களையும் அவன் வஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு தடவை பரலோகத்துக்கு போயிட்டு இயேசுவோட ரிட்டர்ன் அடிச்சவங்க. நம்முடைய சரீரம் இப்பொழுது இயேசுவின் சரீரத்தை போல வானத்துக்குரிய மேனியாய் மாற்றப்பட்டு விட்டது. உங்களை மறுபடியும் தொட முடியாது. இந்த பூமியில விடப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, புதுசா பிறந்த தலைமுறை, ஆயிரம் வருஷத்துல பிறந்த கூட்டம், அதுல ஒரு கூட்டம் பேரை அவன் வஞ்சித்து விடுவான். மறுபடியும் அதான் ஃபைனல் வார், கடைசியில ஒரு பெரிய யுத்தம் உண்டாகும். கர்த்தர் பூமியை முழுவதும் அழித்து போடுவார். வானத்திலிருந்து அக்னியை கர்த்தர் வருஷிக்க பண்ணி பூமியில சாத்தானையும் அவனை பின்பற்றின தூதர்களையும் முழுசா நிரந்தரமா கொண்டு வந்து பூட்டி கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவார். அல்லேலூயா. அந்த புதிய வானமும் புதிய பூமி உண்டாக்கப்படும். அதுல நம்ம எல்லாம் அதுல இயேசுவோடு கூட நிற்போம். இந்த புதிய வானம் புதிய பூமியும் அப்படியே பரலோகத்தோட போய் இணைக்கப்பட்டு விடும். நாம் தேவனோடு நித்திய நித்திய காலமாய் அரசாளுமை செய்வோம். இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த எழுப்புதலுக்கு காரணமான முதற் பலனாக இப்பவே எங்க கூட வந்துடுறீங்களா அல்லது மெல்ல வர்றீங்களா? அதுக்குதான் அண்ணன் இவ்வளவு கர்ப்ப வேதனைப்படுகிறார்கள். நீங்கள் கைவிடப்பட்டு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த எழுப்புதல்ல சந்திக்கப்பட்டு இயேசு வரும்போது மற்றவங்களாம் பறக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு சாத்தானுக்கு கடுக்கா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வந்து கொஞ்சம் பேர் ரத்த சாட்சியா மறிச்சு அதுல உங்களுடைய விசுவாசத்தை காப்பாற்றி நீங்கள் நின்று அதுல ஜெயிச்சு ஏழு வருஷம் முடிவுல இயேசு வரும்பொழுது யுத்தத்துல வந்து அப்புறம் ஆயிரமாவது வருஷம் முடிவுல மறுபடியும் ஒரு கண்ணி இருக்கிறது, அதுல போய் மாட்டிக்கிறோமோ மாட்டிக்கிற மாட்டோம் எனக்கு தெரியாது. எதுக்குங்க ரிஸ்க்? ஓடுகிறனுடனே ஓடிவிட்டால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். அப்போ கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ். இதுதான், நான் இதை எதையும் கூட்டி குறை சொல்லல, நான் உங்களுக்கு கதை சொல்லல, இது வேதத்தில் எழுதப்பட்டதும் கர்த்தர் எங்களோடு அடுத்தடுத்து பேசுகிற காரியங்களின் தொகுப்பை வைத்து நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது, எனக்கு சொல்லப்பட்ட ரகசியங்களையும் சத்தியங்களையும் வைத்து நான் பார்த்த பொழுது, வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளோடு அவைகளை பொருத்தி பார்த்த பொழுது நான் கண்டுபிடிச்சது இதுதான். சிலர் சொல்லுவாங்க ரகசியவர்கள்லாம் கிடையாது, அது அவருடைய நம்பிக்கை, எனக்கு தெரியாது. அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் இருந்து வரோம்னா இருந்து வாங்கய்யா சொன்னாங்களே, நாங்களெல்லாம் உபத்திரவத்தின் வழியாய்த்தான் வாங்க, நாங்க கூரையை பிச்சுட்டு போவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உபத்திரவத்திலிருந்து வருவார்களா? வருவாங்க, அது ஒரு குரூப் இருக்கு. நான் தான் சொன்னேனே ஒரு குரூப் இருக்கு, அது இந்த எழுப்புதலை சந்திக்கப்பட்டு அவங்களும் தான் எந்திரிச்சு வருவாங்க. எழுப்புதலில் அவர்கள் வந்து மலர்களைப் போல ஒரு புது அந்த ஜனமாக, எவ்வன ஜனமாக தோன்றுவார்கள். அவங்களாம் வருவாங்க, நாங்க தான் சொல்றோமே, அவர்கள் உபத்திரவத்தில் இருந்தா வருவாங்க. ஆனா இந்த எழுப்புதலுக்கு வித்து போட்ட முதற் பலன் இருக்கு பாருங்க, அவர்கள் உபத்திரவத்தை ஜெயமாய் விழுங்கி இயேசுவோடு கூட அவர்கள் ஏழு வருடம் பரலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வருவான். அதைத்தான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு அது விருப்பமானால் போயிட்டு வாங்க, யாரு வேண்டாம் என்று சொன்னது உங்களை இருங்க. எங்களை அந்த கிறிஸ்து பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குங்க, பாருங்க முத்திரை போடுவானாமே பார்க்க ஆசையா இருக்கு, பாருங்க வாங்க மெல்ல, நான் போகிறேன். அல்லேலூயா. நீங்க வரதா இருந்தா சொல்லுங்க, அண்ணன் போறாங்க. எத்தனை பேர் வர்றீங்க எங்க கூட?